ஹாய் கைஸ், வெல்கம் டு சைஃபிக் சைனோரா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட நேஷனல் ப்ரைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரைடு எந்த விதமாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியும் கிடையாது, ஒரு எக்கனாமிக் காசும் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டு மறந்து போன ஒரு விஷயம் தான் மங்கள்யான் அப்படிங்கிற ராக்கெட்டை பற்றி. எத்தனை பேர் வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த ராக்கெட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பற்றி எதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். இதனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மரியாதையும் கௌரவமும் வந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து மூணுக்கு வந்து மிஷன் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சான். அமெரிக்கா மட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. 2000s வர வர எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு எண்ணம் தோற்ற ஆரம்பிச்சு. என்ன எண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல நம்ம ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நாடுகளுக்கு அந்த சக்தி இருந்தும் அதை ஏவ முடியாமையா போயிடுச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா, சைனா கிட்டத்தட்ட 75க்கும் மேல சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஒன்னு கூட மார்ஸ்ல லேண்டே ஆகல. ஒன்னா இடத்துலயே பாதி வெடிச்சு கீழே விழுந்துரும், இல்ல ஸ்பேஸ்ல வேற ஏதாவது ஆர்பிட்டுக்கு போயிடும். அமெரிக்கா வந்து அவங்களோட 2nd அட்டம்ப்ட்ல தான் வந்து மார்ஸ் கமிச்சாங்க. ரஷ்யா அவங்களோட 10th அட்டம்ப்ட்ல தான் மார்ஸ் கமிச்சாங்க. ஜப்பான் வந்து அவங்களோட 7th இடத்துக்கு தான் மார்ஸ் கமிச்சாங்க. பட் இந்தியா, நம்ம இந்தியா, அதாவது இஸ்ரோல இருந்து போன மங்கள்யானுங்கிற ராக்கெட் 1st அட்டம்ப்ட்லயே மார்ஸ் போய் அடைஞ்சிருச்சு. இன்னொரு ஃபேக்ட் கூட இருக்கு. ஒரு ராக்கெட்டை பண்றதுக்கு வந்து, அதாவது அந்த சேட்டலைட்டோட ராக்கெட்டை பண்றதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு 409 மில்லியன்ஸ் ஆச்சாமா, அதாவது மார்ஸுக்கு அனுப்புறதுக்கு. யூஎஸ்எஸ்ஆர் அதாவது ரஷ்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 118 மில்லியன்ஸ் ஆச்சாமா, ஜப்பானுக்கு வந்து 190 மில்லியன்ஸ் ஆச்சான். பட் யாருமே நம்ப முடியலங்க. ஈவன் வந்து நம்மளாலேயே கூட நம்ப முடியல. 71 மில்லியன்ஸ்ல இந்தியா பண்ண மங்கள்யான் வந்து மார்ஸை போய் ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரி மென்ஸ்க்கு இருக்கிற பிரெயினி தான் காரணம். ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு, அதாவது யூஎன்ல இருந்து எடுத்த ஹெல்த் ரிசர்ச். உலகத்திலேயே வந்து முக்கவாசியான புத்திசாலிகள் வந்து இந்தியால தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட புத்தி கூர்மை யாராலையுமே வந்து டெவலப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. நம்மளோட ப்ரைடை பத்தி தெரியுது, நம்மளோட பிரெயினை பத்தி தெரியுது. இது என்னப்பா இந்த ஒரு வீடியோல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்பயுமே நான் சொல்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட பலம் வந்து நம்மளுக்கு தெரியல, ஆனா மத்தவங்களுக்கு நம்மளோட பலம் தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு புது மிசைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பவர் அண்ட் கெப்பாசிட்டி சொல்லணும்னா ஒரு பெரிய வீடியோவே தேவை. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இந்த மிசைல் மட்டும் 2 கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்துச்சுன்னா, இந்தியா இங்க இருந்து வாஷிங்டன் டிசி வரைக்கும் பவர் பண்ண முடியும். அப்படி பவர் பண்ணா வாஷிங்டன் டிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்ததுக்கான ஒரு தடையும் கூட இல்லாம போயிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்டையும் இன்டீப்தா படிக்க பார்க்கணும். அப்பதான் அப்படி படிக்கும்போது அந்த சப்ஜெக்டோட ஃபேக்ட் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். அப்பதான் ஒரு நார்மலான ரீடிங் டிஸ்கவரியா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நிறைய சைன்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி வேற ஏதாவது, அதாவது ப்ரைட் அந்த மாதிரி சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் ஃபார் இந்தியன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.